வாங்க வீடியோக்கு போகலாம். வெல்கம் டு ஜூத், நான் உங்கள் ஜூத் ப்ரோ. வீடியோக்கு போகிறதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாத்து எப்படி குஞ்சு வச்சு அதை முட்டை வச்சு குஞ்சு வச்சு அடை காத்து அழ வச்சிருக்கு. வாங்க போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ வாத்து தண்ணிக்கு இந்த கூட்டுக்காக நம்ம வாத்து குஞ்சு வைக்க அப்புறம் இன்னைக்கு இதெல்லாம் தாய் வாத்தும் போடும் ஆணும் சேவல் வாத்து இந்த ஆள் நிற்கிறதெல்லாம் அங்காள் நிற்கிறதெல்லாம் வந்துட்டு போடுவாது. எப்படிமே இது பார்த்தீங்களா, இந்தியாவில் குளம் ஆயிடுச்சுன்னு தண்ணி மாயிக்கு அந்த தண்ணிக்கு மீன் டிக்கி அது வந்துட்டு வாத்துன்னு செய்யமாட்டா மீன்லாம் சாப்பிட்றானே. அப்போ அந்த தண்ணிக்கு போய் இறங்கி நல்லா குளிச்சுட்டு மீன் சாப்பிடு அப்படியே வரும். மீன் இல்லாடி நாங்கள் மீன் வாங்கி வெட்டி போடுவோம், இல்லாடி மீன் சின்ன சின்ன மீன்கள் போடுவோம். போட்டவுடனே உடனே வந்து தின்னும்போதுக்கு அங்கால் அப்படியோ வந்தீங்கடா இஞ்சானா. இப்போ வாத்திடி வாத்து வந்துட்டு என்ன பிரச்சனைன்னா, வாங்க அப்படியோ பூந்தான் பார்க்கணும். சின்ன ரோடு கஷ்டப்பட்டு இருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள் கொத்த வருது, கொத்தாது போல நினைக்கேன். ஓ கொத்திட்டுக்கா கொத்திட்டுக்கா. ஏய் இங்கே பாருங்க, ஒன்று ஒன்று செய்யல. இங்கே பாருங்கள், இதான் முட்டை. மொத்தமாக முட்டை 16 வச்சிக்கம், 30 நாளைக்குள்ள இது குஞ்சு பறிக்கும். அந்த குஞ்சை நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோவில் சுவராக காட்டுவேன். வாங்க இந்த ஒரு முட்டையை தள்ளிட்டு கிடக்கு, 16 முட்டைன்டா, இப்போ 15 முட்டை இருக்கு, 15 குஞ்சு பறிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைண்டா, இப்போ வந்துட்டு எலியெல்லாம் வந்துட்டு குஞ்சு பறிச்சோடனே நைட்லாம் குஞ்சு பறிக்கும், குஞ்சு பறிச்சோடனையும் எலி வந்துட்டு இந்த குஞ்சுகளை கொண்டு போயிடும். அதுக்காண்டி நம்ம அதையும் பாதுகாக்கிறதுக்காண்டி நம்ம சின்ன ஒரு நெட்டில் நெட்டு கூட்டுக்க வைக்கணும். அப்போ அந்த கோழி குஞ்சையெல்லாம் விலங்கு செய்யலாம். வாங்க நம்ம அந்த அந்த விலங்கு தான் முட்டை, அந்த விலங்கு சின்ன சின்னதாக விலங்கு போல் மாதிரி வெள்ளை வெள்ளையா விலங்கு இல்லை. என்ன கீழே வந்து தான் விளங்குது. வாங்க இந்த வாத்துக்கு கொத்தா முடிக்கிறது வேலை இல்லை. நான் இப்போ இந்த முட்டையை எடுத்து அங்கே அந்த வாத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன், திரும்ப தள்ளிவிட்டால் அதை எடுத்து தூக்கி தான் எறியணும், ஒன்றும் செய்யலை. அந்த வாத்துகளோடு சேர்த்து நம்ம வாங்கோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியில் போர்க்கோழியில் குரோஸ் ஆகினது எல்லா கோழியும் போட்டு வச்சுக்கோம். இப்போ வான்கோழி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அது விற்கிறதுக்கு, இப்போ நாட்டுக்கோழி அதெல்லாம் பார்த்து வாத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளே வளர்த்து நம்மளே சாப்பிட்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு கிழமைக்கு இருக்கா வெள்ளிக்கிழமை தான் கூடுதலாக போடுவோம், ஒரு கோழியே போட்டுருவோம் சாப்பிடணுமே சார். ஒரு கோழியை போட்டு சாப்பிட்டா சட்டுப்படிக்கும். பைரா கோழி அது இல்லை, எல்லாத்தோடையும் இந்த கோழியும் நல்லாயிருக்கும். நம்ம கிளியராக எடுக்கிற கோழி தானே, இதெல்லாம் நம்ம தீங்கு கொடுத்து நம்ம இயற்கையாக எடுக்கிற கோழி தானே, அதுக்காண்டி இயற்கையிலே வந்தது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த வார்த்தைலாம் எப்படி மேயுதுண்டி, இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஓத்துக்கு போகும்னு தான் நினச்சிட்ருக்கேன், ஒரு நாளைக்கு போகும். போடுங்க
என்ன இருக்கு அந்த குஞ்சுங்க? இது குஞ்சு பொறிச்சவன் நீ வீடியோ எடுக்க கிடைக்கல, சரியா 1 week ஆலாம் வீடியோ எடுக்க கிடைச்சி இப்படி தவிட்டு எல்லாம் இப்படி தின்றாங்க அழகா. இதில் நான் சொன்னமாகி 4 குஞ்சுகளை வெளி கொண்டு போய்த்து இந்த மிச்ச குஞ்சுகள் தான் இருக்கு. வெளியிட்ட இருந்து பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போ நம்மளை காணையும் அங்கே போய் நிற்காங்க, இதில் வருவாங்க, இந்த சாப்பாடு காணோன்னே வருவாங்க, வந்து எல்லோரும் சாப்பாடு போய் தருவாங்க. எப்படி அழகாக தின்றாங்க பார்த்தீங்களா? இப்போ தாய் வாத்து எப்படி எல்லாத்துக்கும் தீ கொடுக்கணும்னு பாருங்க, தாய் வாத்து தின்று காட்டும், மற்றதெல்லாம் தின்னும். இந்த குஞ்சு பருத்து அழகாக ஆக்கி இதோடைய நல்லா பருத்து நல்லா சதை வச்சு அதை நம்ம அறுத்து திண்டி சாப்பிட்றதுல இருக்கல. சரியாக நான் காட்டேன், இது ஷார்ட் வீடியோ மாதிரி தான் எடுத்துக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பெட்ரோல் பவுசர் வந்துட்டு அது டக்கு இந்த வீடியோவை முடிச்சுட்டு நாங்கள் டக்குனு போகிறோம். பெட்ரோல் இருக்கிறதுக்கு நம்ம நாளில் பெட்ரோல் தட்டுப்பாடு தெரியும். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம், சரியா? பாய். நடந்துக்கு தான் போகணும், பைக்கில் பெட்ரோல் செப்பத்துக்கு ஹர்ட் பண்ணுறோம் ஹர்ட் பண்ணுறோம் ஹர்ட் பண்ணுறோம் ஹர்ட் பண்ணுறோம்.